வணக்கம் நண்பர்களே, தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன். இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும். அதை நிச்சயமாக பாருங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றிங்க பேச போகிறோம்? உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்கா? கவலையே படாதீங்க, இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான டிப்ஸ் உங்களுக்கு நான் தரேங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய கெட்ட பழக்கங்கள்லேருந்து ஈஸியாக வெளில வந்துடலாங்க. தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிள் பார்ப்பீங்க, அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். முதல்ல ஒரு உதாரணம் சொல்ல போகிறேங்க. நான் வந்து ஸ்வீடன் நாட்டில் இருக்கேங்க. இங்கே வந்து குளிர் அதிகம். பொதுவாக நான் வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது ஷூ போடுவேன், வின்டர் ஜாக்கெட் போடுவேன், கையில் வந்து க்ளவுஸ் போடுவேன், அதுக்கப்புறம் பேகை மாட்டிப்பேன். இதை பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளில கிளம்பி போவேன். இதுதான் ரெகுலராக பண்ணுறது. ஒரு நாள் கடுமையான மழை பெய்யுதுங்க, அதனால் ரெயின் கோட் போடணும். எனவே அன்றைக்கி ஷூ போடுறேன், வின்டர் ஜாக்கெட் போடுறேன், கையில் க்ளவுஸ் போடுறேன், ரெயின் கோட் போடுறேன், அதுக்கப்புறம் வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என்னோட பேகை மறந்துட்டேன் அப்படின்னு. ஏன் மறந்தேன் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக நான் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது நாலு விஷயங்கள் நான் செய்கிறேன். ஷூ போடுறது, வின்டர் ஜாக்கெட்டு, ஹேண்ட் க்ளவுஸு, பேகு, நாலு விஷயம். அன்னைக்கு கூடுதலாக ஒன்று வந்துருச்சு, ரெயின் கோட். எனவே நாலு விஷயம் செஞ்சாச்சு, இனிமேல் ஒன்றும் இல்லை, கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு மனம் என்ன வெளியில் கூட்டிகிட்டு போயிருச்சு. ஆனால் அஞ்சாவதாக ஒன்று இருக்குது, பேகு, அதை நான் மறந்துட்டேன். இரண்டாவது உதாரணம் என்னென்னா, நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது என்னோடய லஞ்ச் பாக்ஸை நான் பேக்கில் தான் வச்சு கொண்டு வருவேன். ஆனால் கடைக்கு போகணும் அப்படின்ற வேலை இருந்துச்சுன்னா என்னோடய லஞ்ச் பேகை ஆஃபீஸ் டெஸ்க்லேயே வச்சுட்டு நான் வந்து கடைக்கு போயிடுவேன். ஏன்னா பொருள் வாங்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக லஞ்ச் பாக்ஸை நான் ஆஃபீஸ் டெஸ்க்லேயே வச்சுருவேன். ஒரு நாள் கடைக்கு போகணும், அதனால் ஆஃபீஸ்லேயே வந்து லஞ்ச் பாக்ஸை வச்சுட்டேன். கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் வேற ஒரு டிஃபன் பாக்ஸில் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் கொண்டு வந்துட்டேன். நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்போது என் ஆஃபீஸ் டெஸ்க்லேருந்து ரெண்டு விஷயத்தை எடுப்பேன், பேகு, அப்புறம் வீட்டு சாவி. முன்னாடி நாள் லஞ்ச் பாக்ஸ் வச்சுருக்கோம், எனவே அதை நிச்சயமாக கொண்டு போகணும் அப்படின்ற ஞாபகம் இருந்தது. எனவே லஞ்ச் பாக்ஸை எடுத்தேன், பேகை எடுத்தேன், கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் சாவியை மறந்துட்டேன். என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பொதுவாக நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பும்போது ரெண்டு விஷயங்கள் தான் நான் ஆஃபீஸ் டெஸ்க்லேருந்து எடுப்பேன். அன்னைக்கும் ரெண்டு விஷயம் எடுத்துட்டேன், பேகு, அதுக்கப்புறம் முன்னாடி நாள் வச்ச லஞ்ச் பாக்ஸு, வீட்டு சாவியை மறந்துட்டேன். எனவே நம்முடைய மனம் இந்த மாதிரி தான் செயல்படும். இதை நம்ம பயன்படுத்திக்கணுங்க. இதை பயன்படுத்தி நம்முடைய பழக்கங்களை நம்மளால் ஈஸியாக மாற்ற முடியுங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் கவுன்சிலிங் பண்ணேன். அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறவர், நாள் முழுக்க ஆட்டோ ஓட்டுவார். இரவில் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நேராக ஒயின் ஷாப்புக்கு போயிடுவார். இதிலிருந்து எப்படிங்க வெளியில் வர்றது, இந்த கெட்ட பழக்கத்திலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு கேட்டார். நான் ஒரு சிம்பிள் டிப்ஸ் கொடுத்தேங்க. என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாக்கிட்டேயோ உங்கள் மனைவிக்கிட்டேயோ ஒரு விஷயம் சொல்லுங்கள். தினமும் இரவில் உங்களுக்கு பிடித்த உணவுகளை விதவிதமாக அவங்க சமைச்சு வைக்க சொல்லுங்க. ஒரு ஆறு மணிக்கு அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணணும், அவங்க என்ன சமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப 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 சிம்பிள் சொல்யூஷன். ஒரு சில வாரங்களுக்கு அப்புறம் அவர் ஃபோன் பண்ணார். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சேங்க. ஒரு ஆறு மணிக்கு என்னோடய வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க, என்ன சமைச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நான் அது சம்பந்தமான விஷயங்களை நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவாச்சு, இது நம்ம கடைசியாக எங்கே சாப்பிட்டோம், வீட்டில் சாப்பிட்டோமா, ஹோட்டலில் சாப்பிட்டோமா, நண்பர்கள் கூட சாப்பிட்டோமா, உறவினர்கள் கூட சாப்பிட்டோமா அப்படின்னு அது சம்பந்தமான யோசனையில் நான் போக ஆரம்பிச்சிருவேன். அந்த உணவு எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும். எப்போ நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடவே நான் இருப்பேன். அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டி முடித்ததுக்கப்புறம் நேராக நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த பிடித்த உணவை நான் சாப்பிட ஆரம்பித்தேன். என்னோட கெட்ட பழக்கத்திலேருந்து மீண்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்ன நடந்திருக்குன்னா, நாள் முழுக்க ஆட்டோ ஓட்டுறாரு, ஆட்டோ ஓட்டி முடித்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு ரிவார்டு, ஒரு பரிசு தேவைப்படுது.
அது இவ்வளவு நாள் அது ஒயின் ஷாப்பாக இருந்தது, இப்போ அவருக்கு பிடித்த உணவாக மாறிவிட்டது. இன்னொரு அருமையான உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஒரு சில வருடங்கள் முன்னாடி வரைக்கும் அரசியல் செய்திகளை நான் விரும்பி பார்ப்பேன். என்னோடய யூடியூப் சேனல்லையும் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் நான் நிறைய பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், இனிமேல் அரசியல் சம்பந்தமாக நம்ம பேசக்கூடாது, அரசியல் செய்திகள் பார்க்கக்கூடாது, நல்லதையே நம்ம வந்து பார்க்க வேண்டும், நம்முடைய யூடியூப் சேனலில் நல்ல விஷயங்களை பேசணும், மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். எனக்கு ஒரு பழக்கம் இருந்ததுங்க, என்னென்னா நான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே என்ன பண்ணுவேன்னா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் புக் மார்க் கிளிக் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தந்தி டிவி அங்கே இருக்கும், தினமலர் அது இருக்கும், ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி நியூஸ் படிப்பேன். இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். கூகுள் டிரைவில் நான் ஒரு எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணேன், டு டூஸ், அதாவது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதற்கான ஒரு எக்ஸல் ஷீட்டு. வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு போகிற டைம்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிற டைம்லேயோ ஏதாவது மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் எனக்கு வந்து மைண்டில் வந்துச்சுன்னா அதை எழுதி வைக்கிறதுக்காக கூகுள் கீப்பில் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருப்பேன். தினமலர், தினத்தந்தி ரெண்டு புக் மார்க்கு, அதை தூக்கிட்டு என்னோடய டு டூ டாக்குமெண்ட்டு அப்புறம் கூகுள் கீப் டாக்குமெண்ட் இது ரெண்டையும் நான் புக் மார்க்கில் வச்சுட்டேன். இதை மாற்றினதுக்கப்புறம் என்னோடய மனசு எப்படி செயல்பட்டுதுன்னா கூகுள் குரோம் போகும், புக் மார்க் செக்ஷன் போகும், அதுக்கப்புறம் அந்த டு டூ டாக்குமெண்ட் கிளிக் பண்ணும், அதுக்கப்புறம் அந்த கூகுள் கீப் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணும். அவ்வளவுதாங்க, ரொம்ப 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 சிம்பிள். நம்முடைய மனம் இந்த மாதிரி தான் செயல்படுது. அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி எந்த பழக்கமாக இருந்தாலும் அதை நிச்சயமாக மாற்ற முடியுங்க. அது சிகரெட் பிடிக்கிற பழக்கமாக இருக்கலாம், மது அருந்துற பழக்கமாக இருக்கலாம், சுய இன்ப பழக்கமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டுமே, இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் மாற்ற முடியுங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம்? நான் சுலபமாக பழக்கங்களை மாற்றுவேன், நான் சுலபமாக பழக்கங்களை மாற்றுவேன் அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும், பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் சின்ன சின்ன வீடியோக்களை தினமும் நான் அப்லோட் பண்ணுறேங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.